ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானுமத்திஸ் லிட்ரேச்சர் இன்றைக்கி நம்ம த Reunion. இந்த போம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எழுதினவங்க வந்து கொத்தே இவங்களுடைய ஃபுல் நேம் என்னென்னா Johan Wolfgang ஆன் கொத்தே இவங்க வந்து ஒரு ஜெர்மன் ரைட்டர் ஆஸ்வெல் அஸ் ஹீஸ் அ ஸ்டேட்ஸ்மேனும் கூட இவங்க வந்து ஒரு பொயட் novelist, playwright. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நேச்சுரல் ஃபிலோசஃபரும் கூட இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அபோட்டி போம் இந்த போயத்தில் கொத்தையை வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா ஹெவன்லே ஃபாதர் இருக்காங்களா காட் அவங்களுடைய மார்வலஸ் கிரியேஷனை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி ஸ்பெசிஃபையாக ரெண்டு கிரியேஷனை பற்றி சொல்கிறாங்க ஒன்று என்னென்னா நேச்சர் இன்னொன்று என்னென்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ இந்த ரெண்டு கிரியேஷனை பற்றி தான் நம்மக்கிட்ட கொத்தையை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ரீயூனியன் ஹெட்டிங்கே ரீயூனியன் ஸோ யூனியன்னா என்னென்னா ஒன்றா இருக்கிறது ரீயூனியன்னா பிரிஞ்சுட்டு அப்புறம் வந்து ஒன்றா சேர்றது தான் ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் நம்ம யாரோட ரீயூனியனை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓட ரீயூனியனை பற்றி பார்க்க போகிறோம் யார் கூடனா காட் மேன் அண்ட் காடோடைய ரீயூனியனை பற்றி தான் நம்ம இந்த போயத்தில் பார்க்க போகிறோம் த ஸ்டார் ஆஃப் ஸ்டார்ஸ் இது யாரை சொல்கிறாங்கன்னா ஹெவன்லி ஃபாதர் அதாவது காடை வந்து சொல்கிறாங்க காட் வந்து அவங்களுடைய சில்ட்ரனை ஃபன்னும் ஃப்ளோரா அப்படின்னா செடி கொடிகள் சொல்லுவோம்ல அதை ஸ்டார்ஸு சன் மூன் எல்லாத்தையுமே கடவுள் வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க மோர் தென் ஹிம்செல்ஃப் தன்னைத்தானே கடவுள் வந்து எவ்வளோ நேசிக்கிறாரோ அதை விட அதிகமாக அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் அதாவது நம்ம தான் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் அவங்கள நம்மளை வந்து கடவுள் வந்து தன்னைத்தானே நேசிக்கிறதை விட நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நேச்சர் இருக்குது நம்ம பார்த்தோம்ல இல்லை சன் மூன் அந்த மரம் செடி கொடி எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா கடவுளோட ஹார்ட்டில் இருக்குது ஸோ அந்த நேச்சர் எங்கே இருக்குன்னா கடவுளோட ஹார்ட்டில் இருக்குது ஸோ அங்கேருந்து தான் நேச்சர் வந்து வந்தது ஸோ ஒரு பொருள் நம்ம கூட இருந்த ஒரு பொருள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு வருதுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெயின் இருக்கும் ஸோ அதே மாதிரி கடவுளுடைய ஹார்ட்டில் இருக்கிற அந்த நேச்சர் வந்து பிரிஞ்சு வரும்போது கடவுளுக்கு வந்து பெயின் வந்து இருந்துச்சு ஸோ பொய்ட்டு நம்ம போயிட்ருக்காங்கள கோத்தி அவங்களுக்கும் வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காட் வந்து நேச்சரை பிரிஞ்சு எந்த பெயின் வந்து அனுபவித்தாங்களோ அந்த பெயின் வந்து நான் அனுபவிக்க மாட்டேன் நான் வந்து நேச்சரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து சொல்கிறாங்க ஹார் ஆஃப் பர்த் அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு நேரம் காலம் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த அந்த மாதிரி நேச்சர் வந்து வர்றதுக்கும் வந்து ஒரு நேரம் வந்து இருக்குது கடவுளுடைய ஹார்டில் வந்து நேச்சர் வந்து வெளியில் வர்றதுக்கு அந்த டைம் ஆஃப் க்ரியேஷன் இருக்குல்ல அதுக்கும் ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இட் வாஸ் அ மொமெண்டியஸ் டிசிஷன் அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசிஷன் அப்படி தானே ஸோ கடவுள் வந்து பி இந்த போயத்தில் வந்து நம்மளுக்கு பி அப்படிங்கிற வேர்டு தான் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த பீன்கிற வேர்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா பிகேம் அப்படிங்கிற வேர்டு தான் ரெஃபர் பண்ணுது ஸோ கடவுள் வந்து பி அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே நேச்சர் வந்து உருவாயிடுச்சு கடவுளுடைய ஹார்ட்டில் இருந்து வெளியில் வந்து அந்த நேச்சர் வந்து உருவாயிடுச்சு ஸோ அந்த கடவுளுடைய பெயின் இருக்குல்ல அந்த பெயின் இட் இஸ் அ பேர்ஸ்ட் இன்டு ரியாலிட்டி அது வந்து பேர்ஸ்ட் இன்டு ரியாலிட்டி இப்போ அந்த கடவுளுடைய வாய்ஸ் இருக்குல்ல அந்த வாய்ஸை கேட்ட உடனே உருவான உடனே எல்லாமே வந்துடாதுல்ல ஸோ அது வந்து ஒரு டார்க்னஸ் டார்க்காக இருந்துச்சு ஸோ அந்த டார்க்னஸ் வந்து கடவுளுடைய காடோடைய வாய்ஸை கேட்டோடனே ஒரு பிரகாசம் ஒரு ஒளி வந்து பிறந்துடுச்சு ஸோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் உருவாக்க ஆரம்பிச்சுட்டு இந்த எலமெண்ட் என்னென்னா அந்த வேலி ஃபீல்ஸ் அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற சீ ஓசன் பிளான்ஸ் எல்லாமே எல்லாமே தான் எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சுட்டு ஆனால் அது எல்லாமே நம்பர் அதாவது அப்படி என்னென்னா நாட் ஏபிள் டு ஃபீல் எனி அதாவது ஒரு இது மாதிரி இருக்குது உணர்வு இல்லாதன்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலையில் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே டெத்தான மாதிரி அப்படி ஒரு அப்படி ஒரு நிலமையில தான் எல்லாமே இருக்குது டிபேச்சர் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல் அப்படி தானே டிப்பேச்சர்னா என்னென்னா லீவிங் ஆர் கோயிங் ஒரு இதை விட்டு பிரிஞ்சு போகிறது அப்போ கடவுள்கிட்ட இருந்து தானே நேச்சர் வந்து நம்மளுக்கு வந்துச்சு ஸோ அந்த டிப்பேச்சர் வந்து இஸ் அ பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பியூட்டி ஆஃப் கிரியேஷன் இந்த கடவுள் அந்த நேச்சருக்குள்ள நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த நேச்சர் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா பெயின் ஆஃப் செப்பரேஷன்லேருந்து தான் வந்துச்சு இருந்து பிரிஞ்சு அந்த பெயின்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சது தான் இந்த நேச்சர் ஸோ அந்த நேச்சர் வந்து கடவுளுடைய நோட்டபிள் ஒர்க்காக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய நோட்டபுள் ஒர்க் இன்னொன்று என்னென்னா ஹியூமன் பீங்ஸ் அதாவது நம்ம தான் ஸோ நம்ம வந்து கடவுளுடைய வாய் வார்த்தையிலேருந்து உருவாகிறோம் அவங்கள வாயிலேருந்து வர்ற அந்த சுவாசத்துலேருந்து நம்ம உருவாகுறோம் ஸோ நம்மளை உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு கடவுள் வந்து பி அப்படின்னு சொல்லும்போது நேச்சர் உருவாச்சு ஸோ நேச்சர் வந்து ந கடவுள் நம்மளுக்காக தான் உருவாக்கினாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை உருவாக்குனாங்க நம்மளை உருவாக்கும் போது கடவுள் வந்து அஃப்கோர்ஸ் கஷ்டம் தான் செஞ்சுது பெயின் தான் செஞ்சுது ஆனால் அதை விட அதிகமாக கடவுள் வந்து நம்மளை உருவாக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக உருவாக்கினாங்க ஸோ நம்ம நம்மளை படைக்கும் போது கடவுள் பி அதாவது பிகம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது தான் நம்மளும் உருவாகணும் ஸோ நம்மளை உருவாக்கிற டைம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சொடக்கு போடுற அந்த டைமில் நம்ம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உருவாகிட்டோம் ஸோ போத் க்ரிஃப் அண்ட் ஜாய் வந்து இருந்துச்சு க்ரிஃப்னா துக்கம்னு அர்த்தம் ஜாய்னா சந்தோஷம்னு அர்த்தம் ஸோ ரெண்டுமே இருக்க தான் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரீயூனியன் இருக்கல அந்த ரீயூனியன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா காடோ காடுகிட்ட இருந்து நம்ம வந்து பிரிஞ்சு வரல மேன் வந்து காட் இருந்து பிரிஞ்சு வரல காடோடைய ஸ்பிரிட் தான் மேன்குள்ளே வந்து வந்திருக்கு காடோட ஸ்பிரிட் தான் மேன் கிட்ட வந்துருக்கு ஸோ அதை தான் ரீயூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மார்வலஸ் கிரியேஷன் இருக்குல்ல இதெல்லாம் வந்து காடோடைய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்துட்டு டெக்னாலஜி ஆர்ட் சயின்ஸு லிட்ரேச்சர் நம்மளுடைய லிட்ரேச்சர் மியூசிக்கு ரிசர்ச்சு ஸோ இப்படி எல்லாமே வந்து வளர்ந்துக்கிட்டே வருது இந்த காடோடைய கிரியேஷன் இருக்குலாம் அந்த காட் கிரியேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் அது வந்து ஒரு ரித்தம் அது வந்து மேன் மூலமாக வந்து இட் இஸ் அ ஃப்ளோ த்ரூ மேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேன் வந்து இருக்கிற நேச்சர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக இதை சொல்லலாம் காட் வந்து கிரேட் ஆர்கிடெக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படி இருந்த அவங்க தானே இது எல்லாத்தையும் உருவாக்குனாங்க ஸோ காட் இஸ் த கிரேட் ஆர்கிடெக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே